எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சதீஷ். இன்றைக்கி நான் செய்யற ரெசிபி வந்து பிஸ்ஸா. இந்த பிஸ்ஸா வந்து வளமையாக நான் செய்கிற மாதிரி செய்யாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மிக இலகுவோம், அதாவது குறைஞ்ச நேரத்தில் எப்படி ஒரு பிஸ்ஸா செய்யலுமோ அந்த செய்முறை தான் இதை செஞ்சு காட்டப்போகிறேன். எப்படி செய்யறத நீங்களே பாருங்க. இன்றைக்கி நான் செய்ய இருக்கிற பிஸ்ஸாவுக்கு 4 துண்டு வெள்ளை பான் எடுத்துருக்கிறேன். இந்த பான் முட்டையும் பாலையும் வச்சு தான் இந்த பிஸ்ஸாக்கான மாவை தயார் பண்ண போகிறேன். இந்த வெள்ளைப்பானை 4 பக்கமும் இந்த கரையை வெட்டி எடுப்போம். இந்த கரை பகுதி எல்லாத்தையும் நாங்கள் கழிஞ்சு போட்டோம். இந்த நடுத்துண்டை தான் இந்த பீஸாவுக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ இதே வந்து நாங்கள் இப்படி இன்னும் சின்ன துண்டாக வெட்டுவோம். இதே நீ குறுக்கால சின்ன சின்ன சதுர துண்டாக வெட்டி எடுப்போம். இப்போ வந்து இந்த பான் துண்டெல்லாம் வெட்டி முடிஞ்சிது. இதோட நான் வந்து 4 சின்ன அளவான முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் உடைச்சி எடுத்து இந்த முட்டையில் இருக்கக்கூடிய இந்த வெடுக்கை உதறையாக எடுப்போம். இப்படி இந்த 4 முட்டையும் வெடுக்கெடுத்து இந்த பெரிய பாத்திரத்துக்குள்ள சேர்ப்போம். இனி இதை வந்து நாங்கள் நல்லா கலந்தாடிப்போம். இப்படி இதோட நான் வந்து 80 மில்லிலிட்டர் பால் சேர்க்குறேன், அதாவது 1 டெசிலிட்டர் பால். அதோட 1 1/4 கரண்டி மிளகும் சேர்க்குறேன். அதோட தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து அடித்து விடுவோம். இருக்கா இப்போ நான் வந்து இதில் 1 நிமிஷமாக நல்ல வடிவாக கலந்து அடிச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கேன் இந்த பான் துண்டுகளை சேர்ப்போம். இந்த பால் துண்டு வெள்ளை இந்த முட்டை பாலோட எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி இப்படி மெல்லவா அமர்த்தி அமர்த்தி கலந்து விடுப்போம். இப்படி நல்லா எல்லா பால் துண்டும் இந்த முட்டையில் அமர்த்தி அமர்த்தி விடணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த மா கலவை வந்து நல்ல பதமாகவும் பெறும். எல்லா பால் துண்டுகளையும் இந்த இதில் வடிவாக அமர்த்தி 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 எடுத்துட்டேன். இதை நான் வந்து நீ 10 நிமிஷம் ஊற விட போகிறேன். இந்த இடவெளிக்குள்ள நாங்கள் பிஸ்ஸாவுக்கு தேவையான மற்ற பொருட்களையும் வெட்டி எடுப்போம். இப்போ இந்த பிஸ்ஸாவுக்கு வந்து நான் வந்து இந்த தக்காளி கெச்சப் தான் விட போகிறேன். இப்போ நீங்கள் வந்து பிஸ்ஸா சோஸ் இருந்தால் பிஸ்ஸா சோஸ் விடலாம். நான் வந்து 1/10 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதோட நான் வந்து 1 தேக்கரண்டி இந்த வெட்டுத்தூள் பாவிக்கிறேன். இதோட வந்து நாங்கள் இந்த வெட்டுத்தூளையும் சேர்த்து போடக்கல, எங்களுக்கு கொஞ்சம் நல்ல உரைப்பாக இருக்கும். இனி வந்து நாங்கள் இந்த மரக்கறியில் வெட்டி எடுப்போம். நான் வந்து 3 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஓரளவுக்கு மெல்லிசாக வெட்டினா நல்லா. ஏன்னா இது வந்து நாங்கள் அவனுக்கு வைக்கிறல்ல, அதால் மெல்லிசாக வெட்டினோம்னா நல்லா பதமாக வரும். அதோட நான் வந்து 1 காளான் எடுத்துருக்கேன். இந்த காளானையும் நல்லா மெல்லிசாக வெட்டி எடுப்போம். அதோட நான் சின்ன குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இப்படி நல்லா மெல்லிசாக வெட்டுவோம். இதோட நான் வந்து 2 ஒலிவயில் காய் வந்து எடுத்துருக்கேன். அதையும் சின்ன சின்ன வெட்டி போடுறேன். இதோட நான் வந்து 1/2 இறால் எடுத்து சுடுதணிக்கில் அவிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சின்னனாக வெட்டி போடுவோம். இப்போ இந்த பிஸ்ஸாவுக்கு நான் இந்த இறாலோட டின்மீனும் கொஞ்சம் போட போகிறேன். இந்த டின்மீனும் சேர்த்தோம்டா எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இந்த தண்ணியை வடித்து போட்டு நான் கொஞ்சத்தை எடுத்து உதிர்த்து போட போகிறேன். இப்படி நல்லா உதிர்த்தி எடுப்போம். இது 30 கிராமுக்கிட்ட நான் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களை துவைக்கிற மாதிரி எடுக்கலாம். இப்போ வந்து நான் 10 நிமிஷமாக முட்டையில் ஊற வச்ச பான் துண்டெல்லாம் நல்ல வடிவாக ஊறி வந்திருக்கு. இனி நாங்கள் இந்த பான் முட்டை பிஸ்ஸாவை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நாம் வந்து இதுக்கு இப்படி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் மட்டும் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஆழம் குறைஞ்ச நான்ஸ்டிக் எடுத்தால் எங்களுக்கு நல்லா. இந்த ஆழம் கூட நான் எடுக்கல, எங்களுக்கு அந்த பிரட்டி எடுக்க கஷ்டமாக இருக்கும். இந்த பாத்திரத்தை அது நான் 1/2 சூட்டில் சூடாகி கொண்டிருக்கேன். முதல்ல இதுக்கு இந்த சட்டியில் ஒலிவ் ஆயில் எண்ணெய் எடுத்து மேலால் பூசுகிறேன். அடிப்பக்கத்துக்கும் இந்த கரை பக்கத்துக்கும் கொஞ்சம் எண்ணெய் போடுறேன். அப்போ தான் எங்களை அந்த மாவு வந்து தனியாக வடிவாக கலந்து வரும். எண்ணெயை பூசிட்டு
நாங்கள் ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற இந்த பாண்டுண்டை போடுவோம். இதை நாங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் பரப்பி விடுவோம். இப்படி ஒரு கரண்டியால் நாங்கள் எடுத்து இப்படி அமர்த்தி அமர்த்தி விட்டால் எல்லா இடமும் நல்ல வடிவாகவே வரும். இப்படி நாங்கள் இந்த கரண்டியால் நல்ல வட்ட வடிவமாக இப்படி கரையால் எல்லாம் சமப்படுத்தி விட்டோம்னா எங்களுக்கு பிசா வந்து நல்ல வட்டமாக வடிவாகவும் நல்ல மென்மையாகவும் வரும். விதம் வந்து நான் இப்படியே ஒரு 3 நிமிஷம் மெல்லிய சூட்டில் வேக வைக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு 3.5 நிமிஷமாக இது வெந்து கொண்டிருக்கு. இப்போ வந்து எங்களோட பதம் வந்து சரியாக வந்துட்டு ஒரு லேசான ஒரு முட்டை பொரிச்ச வாசனங்கள் வரும். அதோட இந்த கரையை பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் பொங்கி வந்து கொண்டிருக்குது. அப்போ என்னென்ற இடத்த நாங்கள் அந்த ஒலிவேல் போட்டோ வழியாக இந்த அடி வந்து இப்படி அடிப்பிடிக்காமல் நாங்கள் இப்படி ஆட்டைக்குள்ளே விலகி கொண்டு வரோம். அப்படி வரும்போது நாங்கள் இதை வந்து அடுப்பை நிப்பாடி போட்டு மெத்த பக்கத்துக்கு திரட்டுவோம். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் அடிப்பிடிக்காமல் நல்ல வடிவாக வந்துட்டு. இனி வந்து இந்த சூட்டில் வைக்காமல் நாங்கள் வெளியில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்ப்போம். இதுக்கு நான் முதலாவது இந்த தக்காளி சோஸை சேர்க்குறேன். இதுக்கு வந்து அந்த வெட்டு துருக்கோட்ட வழியாக கொஞ்சம் லேசாக உரப்பாகவும் இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். இதை நான் இப்படி ப்ரஷ்ஷாலேயே இப்படி எல்லா இடம் படுற மாதிரி பூசி விடுவோம். மறக்காமல் நீங்கள் இந்த சூட்டு அடுப்பில் வைக்காமல் வெளியில் எடுத்து போட்டு தான் நீங்கள் இதை செய்யணும். எல்லாட்டிக்கும் உங்களுக்கு பான் வந்து வெந்துடும், இந்த மிரக்கறிகள் அதோடு சேர்ந்து வேகாமல் வந்துடும். இதுக்கு மேலே நான் வந்து சீஸ் போட போகிறேன். அதாவது நீங்கள் மொசரோலா சீஸ் இருந்தாலும் மடி போடலாம், அப்படி இல்லாட்டிக்கு இந்த கட்டி சீஸ் எடுத்து இப்படி துருவியும் போடலாம். இது கிட்டத்தட்ட அந்த தக்காளி சோஸ் மறைகிற அளவுக்கு நாங்கள் போட்டால் தான் நல்லா இழுபட்டு வடிவாகவே வரும் எங்களோட பீஸா. இதுக்கு மேலே இந்த டின்மீனை போடுவோம். எனக்கு வந்து இந்த டின்மீனும் இறாலும் சேர்த்து செய்கிறது நல்லா பிடிக்கும். அப்போ அதால் தான் அந்த முறையை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இனி வந்து நான் இதுக்கு மேலே இறாலை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இந்த இறால் டின்மீனுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா இந்த கோழி இறைச்சி தசை எடுத்தும் நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டும் இதில் போடலாம். இனி வந்து நான் இதுக்கு மேலே இந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். இதுக்கு மேலே இந்த குடமிளகாயும் போடுவோம். காளானையும் இடக்கிடக்கில் சேர்த்து விடுவோம். இதோட இந்த ஒலிவயில் காயும் மேலால் போட்டு விடலாம். உண்மையிலே இந்த பீஸா வந்து நாங்கள் அவன் இல்லாமையும் எங்களுக்கு மா குலைக்க தெரியாட்டையும் நல்ல இலகுவாகவே செய்யக்கூடிய ஒரு செய்முறை தான் இந்த பீஸா. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எவ்வளவு இலகுவாக செய்யலாம்ண்டு. இதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற சீசையும் மேலால் தூவி விடுவோம். இப்போ நாங்கள் சீசனாக போட்டு முடிஞ்சது. இனி வந்து நாங்கள் மெல்லிய சூட்டில் இந்த சட்டியை வச்சு நாங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி வேக விடுவோம். கரெக்டாக மூடி உயர் விட்டால் தான் இந்த மேலே நாங்கள் போட்டிருக்க எல்லாம் அவிஞ்சி கணக்கான பதத்துக்கு வடிவாகவே வரும். இனி சரியாக 5 நிமிஷத்து பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து 5 நிமிஷமாக மெல்லி அடுப்பில் வெந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த வெந்து இந்த கண்ணாடி மூடியில் இந்த நீர்க்குமிழி எல்லாம் வடிஞ்சிருக்குது. இப்போ சீசன்லாம் உருகி கணக்காக வந்திருக்கு. இனி வந்து நாங்கள் இதை எடுக்கலாம். உங்களுக்கு பார்க்கவே விடாங்க, இப்போ நல்ல கணக்காகவே வெந்து வடிவாக வந்திருக்கு. இதை நாங்கள் நீ இறக்கலாம். எங்களுடைய சட்டி வந்து இந்த ஆழம் குறைஞ்சா இப்படி எடுக்க நல்ல இலகுவாக இருக்கும். ஆழமான சட்டியாக இருந்தால் எடுக்கக்குள்ள கொஞ்சம் உடைய பார்க்கலாம். இனி வந்து நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் உள்ளுக்குள்ளே எப்படியெல்லாம் நல்ல வடிவாக வெந்து வந்திருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு சீசெல்லாம் கணக்காகவே எங்களுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த பானை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்க நல்ல வடிவாக சேர்ந்து அவிஞ்சு நல்ல கணக்காகவே வந்திருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று எடுத்து கையாலையும் பிஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலிருந்த சீஸ் இந்த டின் பீஸ் எல்லாம் சேர்ந்து நல்லாவே பதமாக கணக்காக வெந்து வந்துருக்கு. இதுபோல் நீங்களும் உங்களோட செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வரேன்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்.